பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ என்னோடய பேர் வந்து ஜோடி சேருது, ஆனால் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஜோடி சேர்ந்துருச்சு ஆனால் எனக்கு முட்டை இடலை, இறமாத்திருச்சு இன்னும் முட்டை இடலை, நல்லா மிதி ஒரு மாதம் மிதி வாங்கிட்டே இருக்குது ஆனால் முட்டை இடலை அப்படின்னா ரெண்டு ஃபால்ட் இருக்கும். ஒன்று உங்கள் மேலே ஒரு ஃபால்ட் இருக்கும், இல்லை அந்த பீஜிஎம் மேலே ஃபால்ட் இருக்கும். பீஜிஎம் மேலே என்ன ஃபால்ட்னா அந்த புறா வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கரெக்டாக 10 கிலோ முடிஞ்சுன்னா 10 கிலோ முடிஞ்சுன்னா கரெக்டாக பேர் பண்ணிடணும். அதே 10 கிலோ முடியலன்னா பேர் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் அதை ஃப்ரீயாக விட்டுருணும், அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லை நான் ஜோடி சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது முட்டை வைக்க கண்டிப்பாக லேட் ஆகும். அப்படியே அது முட்டை வச்சாலும் முட்டை பார்த்தீங்கன்னா கோமுட்டையாக தான் போகும் வழியாக, முட்டை பொறிக்காது. ஏன்னா அது பொறிப்பு திறன் வந்து கம்மியாயிரும், புறாவும் டல்லாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கள்ளி வந்து கரெக்டாக பார்த்து ஜோடி சேர்த்து விடுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் புறா வந்து முட்டையிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புறாவை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது முட்டையிட்டுருச்சா முட்டையிட்டுச்சா அந்த கேஜை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அது முட்டையிடாது. முட்டை போடுதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த பின்புறத்தை வந்து தடவி பார்க்குறது, அப்புறம் முள்ளை செக்கப் பண்ணுறது, அமைக்க பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும், ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா நான் நான் வழக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கியா. ஸோ நான் இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு முட்டை வைக்கும்.